ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் பாகம் 4. ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல். ஒரு பக்தர் கேட்டார், சுவாமி, இல்லறத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், கட்டாயமாக முடியும். ஆனால் முன்பு கூறியது போல் சாது சங்கமும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும். இறைவனிடம் அழ வேண்டும். மனத்தின் மாசுக்கள் துடைக்கப்பட்டால் அவரது காட்சி கிடைக்கும். சேறு படிந்த இரும்பு ஊசி போன்றது மனம். கடவுள் காந்தக்கல். ஊசியில் சேறு விலகாதது வரை ஊசியும் காந்தமும் சேர்வதில்லை. கழுவுவதால் ஊசியை மூடியிருக்கும் சேறு கரைகிறது. அதாவது அழுவதால் காமம், கோபம், பேராசை, தீய எண்ணம், பற்று இவை மனத்திலிருந்து விலகுகின்றன. சேறு விலகிவிட்டால் காந்தம் ஊசியை இழுத்து கொள்கிறது. அதாவது இறைக்காட்சி கிடைக்கிறது. மனம் தூய்மை அடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும். காய்ச்சல் கண்டிருக்கிறது, உடம்பெல்லாம் நீர் வேறு கோர்த்திருக்கிறது. இதில் வெறும் கொயினா மாத்திரையால் என்ன பலன்? இல்லறத்தில் இருந்து கொண்டே ஏன் கடவுளை அடைய முடியாது? அதற்காகத்தான் சாது சங்கம், அழுது அழுது பிரார்த்தனை செய்வது, இடையிடையே தனிமையில் வாழ்வது முதலியவை வேண்டும். சிறியதொரு வேலி இல்லாவிட்டால் நடைபாதையில் உள்ள இளம் செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும். பக்தர் கேட்டார், அப்படியானால் இல்லறத்தில் இருப்பவனும் இறைவனை அடைவான், அப்படித்தானே? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோரும் முக்தி பெறுவார்கள். அதற்கு குருவின் உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். சுற்றி வளைத்த வழியில் சென்றால் திரும்பி வருவது சிரமமாகிவிடும். முக்தி கிடைக்க மிகுந்த காலதாமதமாகும். இந்த பிறவியில் கிடைக்காமல் போகலாம். பல பிறவிகளிலும் கிடைக்காமல் போகலாம். பல பிரிவுகளுக்கு பிறகு வாய்க்கலாம். ஜனகர் போன்றவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து வந்திருக்கின்றனர். அவர்கள் இறைவனை தலையில் தாங்கிய வண்ணம் கடமைகளை செய்தனர். தலையில் குடத்தை வைத்து கொண்டு பெண் நடனமாடுவது போல். மேற்கு பகுதி பெண்களை பார்த்ததில்லையா? தலையில் தண்ணீர் குடங்களை சுமந்து செல்வார்கள். அதே வேளையில் சிரித்து பேசியபடியே நடப்பார்கள். பக்தர் கேட்டார், குருவின் உபதேசத்தை பற்றி குறிப்பிட்டீர்கள், குரு எப்படி கிடைப்பார்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், எல்லோரும் குரு ஆகிவிட முடியாது. பெரிய மரக்கட்டை தானும் மிதக்கும். பல மனிதர்களையும் மிருகங்களையும் கூட ஏற்றி செல்லும். ஆனால் உறுதியற்ற கட்டையின் மீது ஏறினால் கட்டையும் மூழ்கும், ஏறியவனும் மூழ்குவான். ஆகவே உலகை வழிநடத்த ஒவ்வொரு யுகத்திலும் இறைவனே குருவாக அவதரிக்கிறார். சச்சிதானந்தமே குரு. எதை ஞானம் என்று சொல்வது? இந்த நான் யார், எல்லாம் இறைவன் செயல், நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, இதுதான் ஞானம். என்னால் ஆவது ஒன்றுமில்லை, நான் இறைவனின் கையில் ஒரு கருவி. அதனால்தான், அம்மா நீ இயக்குபவள், நான் எந்திரம். நீ குடியிருப்பவள், நான் வீடு. நான் வண்டி, நீ ஓட்டுபவள். எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன். எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன். எப்படி பேசுவிக்கிறாயோ அப்படி பேசுகிறேன். நான் இல்லை, நான் இல்லை, நீ ஏ என்று நான் சொல்கிறேன். பின்னர் ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கிருந்து புறப்பட்டு கேப்டன் விஸ்வநாதரின் வீட்டிற்கு சென்றுவிட்டு கேசவரின் வீடான கமலக்குடீர் சென்றார். கமலக்குடீருக்கு வந்தபோது மாலை 5 மணி இருக்கும். கேசவர் உள்ளே இருந்தார். அவருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. கேசவர் சட்டை அணிந்து தோளில் துண்டும் போட்டுக்கொண்டு வந்து குருதேவரை வணங்கினார். நோயிற்றிருந்த தன் நண்பரான காளிநாத வசுவை காண்பதற்காக அவர் புறப்பட்டு கொண்டிருந்தார். குருதேவர் வந்திருப்பதால் அங்கே போவது முடியாமல் போயிற்று.
கேசவரை கண்ட ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை, அதோடு பத்திரிகையும் நடத்தியாக வேண்டும். தட்சிணேஸ்வரம் வருவதற்கு உங்களுக்கு நேரம் இருக்காது, அதனால் உங்களை பார்க்க நானே வந்துவிட்டேன். நீங்கள் உடல் நலமில்லாமல் இருப்பதை கேள்விப்பட்டதும் காளி தேவிக்கு இளநீரும் சர்க்கரையும் படைப்பதாக வேண்டிக் கொண்டேன். அம்மா, கேசவருக்கு ஏதாவது ஆகிவிட்டால் கல்கத்தாவிற்கு போகும்போது யாரோடு பேசுவேன் என்று அவளிடம் முறையிட்டேன் என்று குருதேவர் கூறினார். பிறகு ஸ்ரீராமகிருஷ்ணர் அங்கிருந்த பிரதாப் முதலான மற்ற பிரம்ம பக்தர்களிடம் பேசினார். அங்கே அமர்ந்திருந்த மாவை சுட்டிக்காட்டி கேசவரிடம், இவன் தட்சிணேஸ்வரத்திற்கு வருவதில்லை, ஏனென்று கேளுங்கள். இதில் மனைவி மக்களிடம் மனம் ஈடுபடவில்லை என்றும் சொல்கிறான் என்றார். ஒரு மாத காலமாக மா குருதேவரிடம் வந்து போய்க் கொண்டிருந்தார். இப்போது சில நாட்களாக போகவில்லை. அதுதான் குருதேவரின் இந்த பேச்சுக்கு காரணம். தட்சிணேஸ்வரத்திற்கு வருவது தாமதப்படுமானால் அது பற்றி தமக்கு கடிதம் எழுதுமாறு ஏற்கனவே குருதேவர் மாவிடம் கூறியிருந்தார். பண்டித சாமத்யாயே என்பவரும் அங்கிருந்தார். பிரம்ம சமாஜத்தினர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் அவரை சுட்டிக்காட்டி, இவர் பண்டிதர், வேதம் முதலான சாஸ்திரங்களில் நல்ல ஞானமுடையவர் என்று அறிமுகப்படுத்தினார்கள். குருதேவர் உடனே, ஆமாம் ஆமாம், வீட்டிற்குள் இருப்பவை கண்ணாடி கதவு வழியாக எப்படி தெளிவாக தெரியுமோ அப்படி இவரது மனதில் இருப்பவை இவருடைய கண்கள் வழியாக தெளிவாக தெரிகின்றன என்றார். திரைலோக்கியர் பாடத் தொடங்கினார். அவர் பாடிக்கொண்டிருக்கும் போதே மாலை நேர தீபங்கள் ஏற்றப்பட்டன. பாட்டு தொடர்ந்தது. பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த குருதேவர் திடீரென்று எழுந்து நின்றார். தேவியின் திருநாமத்தை கூறியபடியே சமாதியில் ஆழ்ந்தார். பிறகு சிறிது உலக நினைவு பெற்றதும் நடனமாடியபடியே பாடத் தொடங்கினார். சாதாரண மது நான் குடியேன், சந்ததம் இன்ப மது குடிப்பேன், மாதா காளியின் நாமம் அதை மறவாது ஓதும் போதினிலே உள்ளத்தே எழும் வெறி காண்பார், உரைப்பார் என்னை குடியன் என்றே. மிகவும் நெருங்கிய உறவினரை பார்ப்பது போல் குருதேவர் கேசவரை அன்பு கனிய பார்த்தார். எங்கே கேசவர் ஒருவேளை தன்னை விட்டு விலகி சென்று விடுவாரோ என்று அவர் பயப்படுவது போல் தோன்றியது. அவரை பார்த்தபடியே மீண்டும் பாடினார். பகரந்திட நானும் பயப்படுகிறேன், பகராதிருக்கவும் பயப்படுகிறேன், எங்கே மணியை இழந்திடுவேனோ என்று அஞ்சுகிறேன். உன் மனம் உன் வசம் என்பதை அறிவேன், அதனால் மந்திரம் அளித்தேன் உனக்கே. சனிக்கிழமை ஆகஸ்ட் 5, 1882 ஸ்ரீராமகிருஷ்ணர் ஈஸ்வரசந்திர வித்யாசாகரை சந்திக்க கல்கத்தாவில் அவரது வீட்டை நோக்கி வண்டியில் சென்று கொண்டிருந்தார். பவநாத், மா ஹாஸ்ரா முதலியோர் உடன் சென்றனர். குருதேவர் ஹூக்ளி மாவட்டத்தில் காமார்புகூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். அதன் அருகே உள்ள வீர் சிங் என்னும் கிராமத்தில்தான் வித்யாசாகர் பிறந்தார். குருதேவர் இளமையிலேயே வித்யாசாகரின் கருணை உள்ளத்தை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். தட்சிணேஸ்வர கோவிலுக்கு வந்த பிறகு அவருடைய பல்வேறு சிறந்த குணங்களையும் தான தர்ம செயல்களையும் அதிகமாக கேள்விப்பட்டு அவரை காண வேண்டும் என்று பல நாட்களாக பெரிதும் ஆவல் கொண்டிருந்தார். மா வித்யாசாகரின் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கிறார் என்று அறிந்ததும், வித்யாசாகரிடம் என்னை அழைத்து செல்கிறாயா, அவரை காண எனக்கு பெரிதும் ஆவலாக இருக்கிறது என்று குருதேவர் கேட்டார். வித்யாசாகரிடம் மா இதை தெரிவித்த போது அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்திக்க இசைந்தார். ஒரு சனிக்கிழமை மாலை 4 மணி அளவில் ஸ்ரீராமகிருஷ்ணரை காண ஏற்பாடு செய்யும்படி கூறினார். பிறகு மாவிடம், ஒரே ஒரு விஷயம், எப்படிப்பட்ட பரமஹம்சர் அவர், காவி உடை அணிந்தவரா என்று கேட்டார்.
அதற்கு மா அப்படி ஒன்றுமில்லை. அவர் ஒரு அற்புத மனிதர். சிவப்பு கரை வேட்டி, சட்டை, பாலிஷ் போட்ட செருப்பு எல்லாம் அணிகிறார். ராணி ராசமணியின் காளி கோவிலில் ஓர் அறையில் வசித்து வருகிறார். அந்த அறையில் கட்டில் உண்டு, பாய் உண்டு, அதன் மேல் மெத்தை உண்டு, கொசுவலையும் உள்ளது. மெத்தையில் அவர் தூங்குகிறார். புற அடையாளங்கள் எதுவும் இல்லை. ஆனால் கடவுளை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. இரவும் பகலும் இறை நினைவிலேயே வாழ்கிறார் என்றார். தட்சிணேஸ்வர காளி கோயிலிலிருந்து புறப்பட்ட வண்டி பாலத்தை கடந்து சியாம்பஜார் வழியாக ஆமர்ஸ்ட் வீதியை அடைந்தது. பாதூர் பகானை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று பக்தர்கள் கூறினார்கள். குருதேவர் ஒரு சிறுவனைப் போல் களிப்புடன் பேசிக்கொண்டே வந்தார். ஆமர்ஸ்ட் வீதி வந்ததும் திடீரென்று அவரது நிலையில் மாற்றம் ஏற்பட்டது. அவர் பரவச நிலையில் மூழ்கத் தொடங்கினார். வண்டி ராஜாராம் மோகன்ராயின் மாளிகை வழியாக சென்று கொண்டிருந்தது. மா குருதேவரின் பரவச நிலையை கவனிக்காமல் பரபரப்போடு, இதுதான் ராம்மோகன்ராயின் வீடு என்றார். குருதேவருக்கு அது பிடிக்கவில்லை. இதுபோன்ற பேச்சுக்கள் இப்போது பிடிக்கவில்லை என்றார். அவர் பரவச நிலையில் ஆழ்ந்தார். வித்யாசாகரின் வீட்டு வாசலில் வண்டி சென்று நின்றது. மேலை நாட்டு முறையில் கட்டப்பட்ட மாடி வீடு அது. பரந்த மைதானம், நாற்புறமும் சுவர், நடுவில் வீடு. வீட்டின் மேற்கு ஓரத்தில் கீழ் அறையில் முக்கிய வாசலும் படிகளும் இருந்தன. வாசலின் தெற்கு பக்கம் படி. மேற்கு மதில் சுவருக்கும் வீட்டிற்கும் இடையில் ஆங்காங்கே அழகிய பூமரங்கள் இருந்தன. படிக்கட்டுகளின் வழியாக மாடியை அடையலாம். மாடியில் வித்யாசாகரின் அறை இருந்தது. படிக்கட்டு வழியாக ஏறி சென்றால் வடக்கில் ஓர் அறை, அதன் கிழக்கில் ஒரு ஹால். ஹாலின் தென்கிழக்கே இருப்பது வித்யாசாகரின் படுக்கை அறை. அதன் தெற்கு அறையிலும் வேறு ஓரிரு அறைகளிலும் பல அரிய நூல்கள் வைக்கப்பட்டிருந்தன. சுவரின் அருகில் உள்ள அலமாரிகளில் நூல்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஹாலின் கிழக்கு மூலையில் மேஜையும் நாற்காலியும் போடப்பட்டிருந்தன. வித்யாசாகர் இந்த இடத்தில் மேற்கு பார்த்தபடி அமர்ந்து வேலைகளில் ஈடுபடுவார். அவரை பார்க்க வருபவர்கள் மேஜையை சுற்றியுள்ள நாற்காலிகளில் அமர்வார்கள். பேப்பர், பேனா, மை ஒற்றும் பேப்பர், கடிதங்கள், கணக்கு புத்தகங்கள் முதலியவை மேஜை மீது இருந்தன. வித்யாசாகர் எழுதிய ஓரிரு பாட புத்தகங்களும் அங்கே இருந்தன. இந்த நாற்காலிக்கு தெற்கில் உள்ள அறையில் கட்டிலும் படுக்கையும் உள்ளது. அவர் அதில் தூங்குவார். மேஜையின் மீது பல கடிதங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் என்ன எழுதப்பட்டிருக்கும்? ஒருவேளை ஒரு விதவை இப்படி எழுதியிருக்கலாம், என் கைக்குழந்தை அனாதையாக இருக்கிறது, காப்பாற்ற யாரும் இல்லை, நீங்கள்தான் எனக்கு கதி. மற்றொரு கடிதம், தாங்கள் கோடை விடுமுறையில் போய்விட்டீர்கள், எனவே எங்களுக்கு வரவேண்டிய மாத உதவித்தொகை உரிய வேளையில் கிடைக்கவில்லை, மிகவும் துன்பப்படுகிறோம். மற்றொரு ஏழை எழுதியிருக்கலாம், உங்கள் பள்ளிக்கூடத்தில் இலவசமாக என்னை சேர்த்து கொண்டார்கள், ஆனால் புத்தகம் வாங்க வழியில்லை. என்னுடைய குடும்பம் பசியால் வாடுகிறது, அருள் கூர்ந்து ஒரு வேலை தர வேண்டும். இப்படி ஒரு கடிதம். வித்யாசாகருடைய பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியர் எழுதியிருக்கலாம், என் சகோதரி விதவையாகிவிட்டாள், அவளையும் இப்போது நான் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது, இப்போதைய சம்பளம் போதவில்லை. இன்னொரு கடிதம், ஒருவேளை மேலை நாட்டிலிருந்து வந்திருக்கலாம், நான் இங்கே மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகியிருக்கிறேன், நீங்கள் ஏழைகளின் நண்பர் அல்லவா, கொஞ்சம் பணம் அனுப்பி என்னை இப்போதைய துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். இன்னும் ஒருவர், இன்ன தேதியில் எங்கள் வழக்கு விசாரணைக்கு வருகிறது, அன்று தாங்கள் வந்து வழக்கை தீர்த்து வைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கலாம். குருதேவர் சட்டை அணிந்திருந்தார். சிவப்பு கரையிட்ட வேட்டியின் ஒரு நுனியை அங்கவஸ்திரம்போல் தோளின் மீது போட்டிருந்தார். காலில் பாலிஷ் செய்த பளபளப்பான செருப்புகள். குருதேவர் வண்டியிலிருந்து இறங்கினார். மா
வழிகாட்டியபடி மைதானத்தின் வழியாக சென்றார். முற்றத்தில் பல்வேறு பூச்செடிகள், அவற்றின் ஊடே நடந்து வரும்போது குருதேவர் தன் சட்டை பட்டனில் கை வைத்து மாவிடம், பட்டன் இடாமல் சட்டை திறந்திருக்கிறதே, அதில் தவறு ஒன்றும் இல்லையே என்று ஒரு குழந்தையைப் போல கேட்டார். அது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு எதனாலும் பிரச்சனை வராது, நீங்கள் பட்டன் போட வேண்டிய அவசியமில்லை என்று மா பதில் கூறினார். இதை கேட்டதும் ஒரு குழந்தையைப் போல் நிம்மதியடைந்தார் குருதேவர். பக்தர்களுடன் படிகளில் ஏறி முதல் அறையில் ஏறும்போது வடக்கு திசையில் முதல் அறை, அந்த அறையில் குருதேவர் நுழைந்தார். அறையின் வடக்கு பக்கத்தில் தெற்கே பார்த்த வண்ணம் வித்யாசாகர் அமர்ந்திருந்தார். எதிரே நீண்ட பெரிய மேஜை, அதை சுற்றிலும் சில நாற்காலிகள், அடுத்து ஒரு சாய்வு பெஞ்ச். வித்யாசாகருடன் சில நண்பர்கள் இருந்தனர். அவர்களோடு வித்யாசாகர் பேசிக்கொண்டிருந்தார். குருதேவர் உள்ளே நுழைந்ததும் வித்யாசாகர் எழுந்து நின்று வரவேற்றார். குருதேவர் மேஜையின் கிழக்கு பக்கத்தில் மேற்கு முகமாக நின்றார். இடது கையை மேஜையின் மீது வைத்துக்கொண்டு ஏற்கனவே அறிமுகமானவர் போல வித்யாசாகரை பார்த்தார். பரவச நிலையில் புன்முறுவல் பூத்தார். வித்யாசாகருக்கு 62-63 வயது இருக்கும். குருதேவரை விட 16-17 வயது மூத்தவர். கைத்தறி வேட்டியும் மெல்லிய கம்பளி சட்டையும் அணிந்திருந்தார். காலில் செருப்பு, ஒரிசா மக்களைப் போல் முடிவெட்டியிருந்தார். புதிதாக கட்டப்பட்ட பல் வரிசைகள் பேசும்போது பளிச்சிட்டன. பெரிய தலை, எடுப்பான சற்றே சிறிய நெற்றி, பிராமணர், அதனால் பூநூல் அணிந்திருந்தார். வித்யாசாகர் பல அரிய குணங்கள் படைத்தவர். முதலில் கல்வியில் ஆர்வம். மாவிடம் ஒருநாள் அவர், நிறைய படிக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆவல் இருந்தது, ஆனால் என்ன செய்வது, குடும்ப வாழ்க்கையில் சிக்கியதில் எதுவுமே நிறைவேறவில்லை என்று கண்ணீருடன் கூறினார். இரண்டாவது உயிர்களிடம் அவர் காட்டிய தயை. வித்யாசாகர் தயாசாகர்தான். தயா என்றால் கருணைக்கடல். கன்றுக்கு தாய்ப்பசுவின் பால் கிடைப்பதில்லை என்பதன் காரணமாக பல வருடங்களாக அவர் பால் குடிப்பதையே நிறுத்தியிருந்தார். பின்னாளில் மிகவும் நோயுற்ற போது வேறு வழியில்லாமல் மீண்டும் பால் பருகத் தொடங்கினார். குதிரை வண்டியில் பயணிக்க மாட்டார், ஏனெனில் குதிரைகளால் தங்கள் கஷ்டங்களை பிறருக்கு தெரிவிக்க முடியாது அல்லவா. ஒரு சமயம் சுமை தூக்கும் தொழிலாளி ஒருவர் காலரா கண்டு வாந்தியும் பேதியுமாக நடைபாதையில் விழுந்து கிடந்தான். அவனது சுமையும் அருகில் கிடந்தது. இதை கண்ட வித்யாசாகர் அவனை தன் தோளில் தூக்கி வீட்டிற்கு கொண்டு வந்து பராமரித்தார். மூன்றாவதாக சுதந்திரமான போக்கு. சமஸ்கிருத கல்லூரியில் அவர் முதல்வராக இருந்தார். ஆங்கிலேயர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட போது பதவியையே துறந்துவிட்டார். நான்காவதாக பிறர் கேட்காமலேயே அவர்களின் துன்பம் அறிந்து உதவுதல். ஒரு ஆசிரியரிடம் அன்பு காட்டி வந்தார் அவர். அந்த ஆசிரியரின் மகளுக்கு திருமணம் நடந்தது. தாமே நேரில் சென்று புடவையொன்றை பரிசாக அளித்தார். ஐந்தாவதாக தாயிடம் கொண்ட மதிப்பும் மன வலிமையும். ஒருமுறை அவரது தாயார் அவரிடம், ஈஸ்வர், நீ இந்த திருமணத்திற்கு, சகோதரரின் திருமணத்திற்கு வரவில்லை என்றால் நான் மிகவும் வருந்துவேன் என்று கூறினார். வித்யாசாகர் கல்கத்தாவிலிருந்து புறப்பட்டார். நடந்துதான் சென்றார். வழியில் தாமோதர் என்ற ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. படகு இல்லை, எனவே ஆற்றை நீந்தியே கடந்தார். அந்த ஈர துணியுடனேயே தாயின் முன் சென்று, அம்மா இதோ வந்துவிட்டேன் என்றார். குருதேவர் பரவச நிலையில் மூழ்கத் தொடங்கினார். சிறிது நேரம் அதே நிலையில் அப்படியே நின்றார். பரவச நிலையை கட்டுப்படுத்துவதற்காக அவ்வப்போது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தார். மெல்ல மெல்ல வீட்டில் உள்ள பிள்ளைகளும் உறவினர்களும் நண்பர்களும் வரத் தொடங்கினர். குருதேவர் பரவச நிலையில் பெஞ்சின் மீது அமர்ந்தார். படிப்பிற்காக பண உதவி கேட்டு வித்யாசாகரிடம் வந்திருந்த 16-17 வயதுள்ள இளைஞன் ஒருவனும்
அந்த பெஞ்சின் ஒரு பக்கத்தில் அமர்ந்திருந்தான். குருதேவர் ஒரு ரிஷியின் அகநோக்கு உடையவர். அந்த இளைஞனின் மனப்போக்கை புரிந்து கொண்டார். அவனிடமிருந்து சற்று அகன்று உட்கார்ந்த அவர் பரவச நிலையிலேயே, அம்மா, இந்த பையன் மிகுந்த உலகப்பற்று உடையவனாக இருக்கிறான். இவன் உன் அவித்தியை உலகை சேர்ந்தவன். அவித்தியையின் வாரிசு இவன் என்றார். பிரம்ம வித்தியையை அடைவதற்கான துடிப்பில்லாத வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் படிக்கின்ற ஒருவனது வாழ்க்கை வீண்தான். இதைத்தான் இங்கு குருதேவர் குறிப்பிடுகிறாரோ? வித்யாசாகர் சற்று படபடப்புடன் ஒருவரிடம் தண்ணீர் கொண்டு வருமாறு கூறினார். பிறகு மாவிடம், ஏதாவது கொண்டு வந்தால் இவர் உண்பாரா என்று கேட்டார். உண்பார், கொண்டு வாருங்கள் என்றார் மா. உடனே வித்யாசாகரே ஆர்வத்தோடு உள்ளே சென்று சிறிது இனிப்புகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு, இவை பருத்வானிலிருந்து வந்தவை என்றார். குருதேவர் உண்பதற்காக சிறிது கொடுக்கப்பட்டது. பவனாத்திற்கும் ஹாஸ்ராவிற்கும் சிறிது கிடைத்தது. மாவிற்கு கொடுத்தபோது வித்யாசாகர், அவன் இந்த வீட்டு பிள்ளை, அவனை கணக்கில் சேர்க்க வேண்டாம் என்றார். குருதேவர் வித்யாசாகரிடம் பக்தனான ஓர் இளைஞனை பற்றி கூறினார். அந்த பையன் அருமையானவன், பல்கு நதியை போன்றவன். மேற்பகுதி மணல் மூடி கிடக்கிறது. சிறிது தோண்டினால் போதும் தண்ணீர் ஓடுவதை காணலாம். இனிப்பை உண்ட பிறகு குருதேவர் புன்னகையோடு வித்யாசாகரிடம் பேசத் தொடங்கினார். இதற்குள் வீடு முழுவதிலும் மக்கள் கூட்டம் நிரம்பியது. சிலர் அமர்ந்திருந்தனர், சிலர் நின்றனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இன்று கடலில் வந்து சேர்ந்திருக்கிறேன். இதுவரை ஓடை, ஆறு, அதிகமாக போனால் நதியை பார்த்திருக்கிறேன். இன்று கடலையே பார்த்திருக்கிறேன் என்றார். எல்லோரும் சிரித்தனர். வித்யாசாகர் புன்னகையோடு, அப்படியானால் கொஞ்சம் உப்பு நீரை எடுத்து செல்லுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இல்லை இல்லை, ஏன் உப்பு நீர்? நீங்கள் அவித்தியை கடல் அல்ல, வித்யை கடல். நீங்கள் ஒரு பார்க்கடல். எல்லோரும் சிரித்தனர். வித்யாசாகர் கூறினார், நீங்கள் வேண்டுமானால் அப்படி சொல்லலாம். வித்யாசாகர் மௌனமாக அமர்ந்திருந்தார். குருதேவர் தொடர்ந்து பேசலானார். நீங்கள் செய்வது சாத்விக கர்மம். உங்கள் ரஜஸ் சத்துவம் சேர்ந்தது. சத்துவ குணத்திலிருந்து கருணை பிறக்கிறது. பிறர் மீது கொண்ட பரிவின் காரணமாக செய்யப்பட்டாலும் செயல் என்றாலே அது ரஜோகுணம்தான். ஆனால் உங்களுடையது சத்துவத்தில் ரஜஸ், அதனால் குற்றமில்லை. சுகதேவர் போன்றோர் உலகிற்கு போதிப்பதற்காக, கடவுளை பற்றி உபதேசிப்பதற்காக கருணையை வைத்திருந்தனர். நீங்கள் உணவும் கல்வியும் தருகிறீர்கள், அதுவும் நல்லதுதான். பற்றின்றே வேலை செய்ய முடியுமானால் இறை அனுபூதி உண்டாகும். ஆனால் சிலர் புகழுக்காக வேலை செய்கிறார்கள், சிலர் புண்ணியம் சம்பாதிப்பதற்காக செய்கிறார்கள். இவை பற்றின்றி செய்யப்படுபவை அல்ல. இனி நீங்கள் ஒரு சித்தரும் கூட. வித்யாசாகர் கூறினார், அது எப்படி? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே, உருளை கிழங்கும் மற்ற காய்கறிகளும் சித்தமானால் மென்மையாகிவிடும். நீங்களோ மிகவும் மென்மையானவர். எவ்வளவு கருணை மிக்கவர் நீங்கள். வித்யாசாகர் சிரித்து கொண்டே, ஆனால் உளுந்து மாவு உருண்டையை வேக வைத்தால் அது கெட்டியாகிவிடுகிறதே. எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், நீங்கள் அத்தகையவர் அல்ல. வெற்று பண்டிதர்கள் அரை வேக்காட்டு விஷயங்களை படிக்கிறார்கள். அவர்கள் இங்குமில்லை அங்குமில்லை. கழுகுகள் மிக உயரத்தில் பறக்கின்றன, ஆனால் அவைகளின் பார்வை சவக்குழியில். வெறும் பண்டிதர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் பெயருக்குத்தான் பண்டிதர்கள், ஆனால் காமினி காஞ்சனத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். கழுகைப் போல் அழுகிய பிணக்குழியை நாடுகிறார்கள். உலகத்தின் அவித்தியை பகுதியை பற்றி பிடித்திருக்கிறார்கள் இவர்கள். தயை, பக்தி, வைராக்கியம் போன்றவை வித்யையின் மகிமைகள். வித்யாசாகர் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். எல்லோரும் ஒரே நோக்குடன் குருதேவர் என்னும் அந்த ஆனந்தமூர்த்தியை பார்த்து கொண்டிருந்தனர். அவருடைய அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தனர்.
வித்யாசாகர் பெரிய பண்டிதர். சமஸ்கிருத கல்லூரியில் படித்த காலத்தில் வகுப்பில் முதல் மாணவராக திகழ்ந்தவர். ஒவ்வொரு தேர்விலும் பல தங்கப்பதக்கங்களும் சான்றிதழ்களும் பெற்றவர். படிப்படியாக சமஸ்கிருத கல்லூரியின் தலைமையாசிரியராக உயர்ந்தவர். அவருக்கு சமஸ்கிருத இலக்கணத்திலும் காவியத்திலும் நல்ல பயிற்சி இருந்தது. சுய முயற்சியினால் ஆங்கிலமும் கற்றிருந்தார். வித்யாசாகர் பிறருக்கு மத விஷயமாக அறிவுரைகள் வழங்குவதில்லை, தரிசனங்கள் போன்றவற்றை படித்திருக்கிறார். ஒருமுறை மா அவரிடம், இந்து மத தரிசனங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். அதற்கு அவர், அவை எதை விளக்க முயல்கின்றனவோ அதில் வெற்றி பெறவில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்று கூறினார். மற்ற இந்துக்களைப் போலவே சிரார்த்தம் போன்ற எல்லா சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் செய்தார். பூநூல் அணிந்திருந்தார். வங்க மொழியில் எழுதும் கடிதங்களில் ஸ்ரீ ஸ்ரீ ஹரிசரணம் என்று முதலில் எழுதி இறைவனை வணங்கியே கடிதத்தை ஆரம்பிப்பார். வேறொரு சமயம் கடவுளை பற்றி அவருடைய கருத்து என்ன என்று மா கேட்டபோது வித்யாசாகர் கூறினார், கடவுளை அறிவது என்பது இயலாத காரியம். அப்படியானால் செய்ய வேண்டியது என்ன? நாம் எதை செய்தால் எல்லோரும் நம்மை பின்பற்றி அதன் மூலம் இந்த உலகமே சொர்க்கமாகுமோ அதை செய்ய வேண்டும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது என்று நினைக்கிறேன். உலகிற்கு எதனால் நன்மை உண்டாகுமோ அதை செய்ய எல்லோரும் முயல வேண்டும் என்று பதிலளித்தார். இதுவரை வித்யை அவித்யையை பற்றி பேசிக்கொண்டிருந்த குருதேவர் பிரம்மஞானத்தை பற்றி பேசத் தொடங்கினார்.